இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். தெளிந்த வானமும் வறண்ட வானிலையும் நிலவுவதால் கதிர் உருவாகும் பருவம் மற்றும் பூக்கும் பருவத்தில் உள்ள சம்பா நெல்லுக்கு ஒரு ஹெக்டேருக்கு தழைச்சத்து 38 கிலோவும் சாம்பல் சத்து 12.5 கிலோவும் இடவும். குறைந்த தட்பவெப்பநிலை காணப்படுவதால் குலை நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே ஒரு ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பெண்டசீமை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். அடுத்த 5 நாட்களுக்கு குறைந்த வெப்பநிலை மற்றும் போதுமான காற்றின் வேகம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் இரவை மஞ்சளில் இலைப்புள்ளி அதிகளவில் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து ஏக்கருக்கு 1 கிராம் மான்கோசெஃப் அல்லது 500 கிராம் கார்பெண்டசீம் அல்லது 1.25 கிலோ காஃபர் ஆக்சிக்ளோரைடு மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். அடுத்த 5 நாட்களுக்கு குறைந்த வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுவதால் ரோஸ் செடியின் மேல் சாம்பல் நோய் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து நனைந்த கந்தக மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் ஜெர்பரா. ஜெர்பரா நல்ல வடிகால் வசதியுடைய இலகிய உவர் மற்றும் கார அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் சாகுபடிக்கு உகந்தது. தரமான மலர்களை ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்ய நிழல் வலை கூடாரங்களில் வளர்க்கலாம். YCD 1, YCD 2, ரோசலின், பிங்க் எலிகன்ஸ், ரூபி ரெட், விண்டர் குயின் ஆகியன பயிரிட ஏற்ற ஜெர்பரா ரகங்களாகும். வணிக ரீதியில் ஜெர்பரா மலர் பயிரினை கன்றுகள் மற்றும் திசு வளர்ப்பு மூலம் பயிர்பெருக்கம் செய்யலாம். மண்ணின் மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு 100 மில்லி லிட்டர் ஃபார்மால்டிஹைடு என்ற வீதம் 5 லிட்டர் நீருடன் கலந்து மண்ணில் புகை மூட்டுதல் செய்யலாம். பின்னர் 1 முதல் 2 மீட்டர் அகலம் மற்றும் 30 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட படுகைகள் அமைத்து வளர்ச்சி ஊக்கியாக தொழு உரம், மண் மற்றும் தேங்காய் நார் ஆகியவற்றை 2:1:1 என்ற விகிதத்தில் பயன்படுத்தலாம். பயிர் வளர்ச்சியை பாதிக்காதவாறு கன்றுகளை 40-30 சென்டிமீட்டர் என்ற பயிர் இடைவெளியில் நடலாம். அடியுரமாக ஹெக்டருக்கு 2.5 டன் வேப்பம் பின்னாக்கு இடலாம். தேவைப்படும் போது கைக்களை எடுக்கலாம். பூக்கள் முற்றிலும் திறந்த நிலையில் அறுவடை செய்யலாம். பசுமை குடிலில் 1 வருடத்திற்கு 1 சதுர மீட்டரிலிருந்து சுமார் 175 முதல் 200 ஜெர்பரா மலர்களை மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.